நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஃப்ளூயிட் ப்ராப்பர்ட்டி விஸ்காசிட்டி யூஸ் பண்ணி எப்படி ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். லெட் மீ கெட் இன்டு த வீடியோ. தி ஸ்பேஸ் பிட்வீன் டூ ஹரிசாண்டல் ஸ்கொயர் ஃபிளாட் பிளேட்ஸ் ஆஃப் சைஸ் 0.7 மீட்டர் இஸ் ஃபில்டு வித் தி லூப்ரிகன்ட் ஃபிலிம் ஆஃப் திக்னஸ் 1 சென்டிமீட்டர். அதாவது ரெண்டு பிளேட்டுக்கு இன்பிட்வீனில் 1 சென்டிமீட்டர் ஸ்பேஸ் வச்சுருக்காங்க. அந்த ரெண்டு பிளேட்டுமே வந்து ஸ்கொயர் ஃபிளாட் பிளேட், அதோட சைட் வேல்யூ என்ன அப்படின்னா 0.7 மீட்டர் சரிங்களா. அண்ட் ஃப்ளூயிட் ஃபிலிமோட திக்னஸ் 1 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க, அதாவது ரெண்டு பிளேட்டுக்கும் இன்பிட்வீனில் இருக்க ஸ்பேஸ். தி அப்பர் பிளேட் ரெக்வயர்ஸ் அ ஃபோர்ஸ் ஆஃப் 100 நியூட்டன் டு மெயின்டைன் த ஸ்பீட் ஆஃப் 2 மீட்டர் பர் செகண்ட் வைல் த லோயர் பிளேட் இஸ் ஃபிக்ஸ். இந்த ரெண்டு பிளேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா லோயர் பிளேட்டை கம்ப்ளீட்டாக ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்பர் பிளேட் என்ன அப்படின்னா மூவிங்கில் இருக்கும். இந்த அப்பர் பிளேட் மூவிங் வெலாசிட்டி என்ன அப்படின்னா 2 மீட்டர் பர் செகண்ட். இந்த வெலாசிட்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு தே நீட் தி ஃபோர்ஸ் ஆஃப் 100 நியூட்டன். 100 நியூட்டன் ஃபோர்ஸை வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த வெலாசிட்டியை மெயின்டைன் பண்ணுவாங்க. அகெயின் இஸ் அ ஃப்ளூயிட் ஃப்ளோ, கீழே உள்ள லூப்ரிகன் ஃபிலிம் வந்து ஒரு ஃப்ளூயிட் ஃபிலிமாக ஆக்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த அப்பர் பிளேட் வந்து மூவிங்கில் இருக்கும். மூவிங்கில் இருக்க ஸ்பீட் என்ன அப்படின்னா 2 மீட்டர் பர் செகண்ட். அந்த 2 மீட்டர் பர் செகண்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கான ஃபோர்ஸ் என்ன அப்படின்னா 100 நியூட்டன். Evaluate the dynamic viscosity in poise and kinematic viscosity in strokes of the lubricant if the specific gravity is 0.96. And the lubricant frame order, dynamic viscosity, kinematic viscosity, என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்கு. When the specific gravity is 0.96, specific gravity 0.96 இருக்கிறப்போ அதோட விஸ்காசிட்டி வேல்யூ என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. விஸ்காசிட்டினா ஒன்றும் இல்லை, விஸ்காசிட்டிங்கிறது ஃப்ளூயிட் ஃபிலிமுக்கு இன்டர்னலாக உள்ள ஃப்ரிக்ஷன். ஃப்ளூயிடோட ஒவ்வொரு மாலிக்குலுமே இன்னொரு மாலிக்குலோட மோஷனை வந்து அகெயின்ஸ்டாக இருக்கும், அது கிரியேட் பண்ணுற ஃப்ரிக்ஷனால் உள்ள ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிரியேட் ஆகும், அதுதான் என்ன அப்படின்னா விஸ்காசிட்டிங்கிறது சரிங்களா. ஓகே, இப்போ கிவன் டேட்டா என்னங்கிறத பார்க்கலாம். பிளேட்டோட சைட் வேல்யூ கொடுத்துருக்காங்க, ஸ்மால் ஏ சைட் ஆஃப் த பிளேட் இஸ் ஈக்குவல் டு 0.7 மீட்டர். ஓகே ஃபைன். அண்ட் த லூப்ரிகன் ஃபிலிம் திக்னஸ், அதாவது ரெண்டுக்கும் இன்பிட்வீனில் இருக்க ஸ்பேஸ் என்ன அப்படின்னா சம்ல 1 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த மீட்டரை சேஞ்ச் பண்ண அப்படின்னா 0.01 மீட்டர். அண்ட் த ஃபோர்ஸ் ரெக்வயர்ட், ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 100 நியூட்டன் கொடுத்துருக்காங்க. அண்ட் டு மெயின்டைன் த ஸ்பீட் ஆஃப் 2 மீட்டர் பர் செகண்ட். அண்ட் தி ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆஃப் தி லூப்ரிகண்ட் இஸ் ஈக்குவல் டு 0.96. இதை வந்து சம்ல கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டைனமிக் விஸ்காசிட்டி மியூ என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும், அண்ட் கினமேட்டிக் விஸ்காசிட்டி நியூ என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் சரிங்களா. இப்போ ஒவ்வொன்றா எப்படி ஃபைன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டைனமிக் விஸ்காசிட்டா பாருங்க, அதோட ஃபார்முலா மியூ இஸ் ஈக்குவல் டு டோ இன்ட்டு டிஒய் பை டியூ. ஸோ இல்லை டோங்கிறது என்ன அப்படின்னா ஷியர் ஸ்ட்ரெஸ், அதாவது ஃப்ளூயிட் மாலிகுல்ஸ் இடையே உள்ள ஷியர் தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த அகெயின்ஸ்டாக ஒரு ஃபோர்ஸை க்ரியேட் பண்ணுவோம், அதுதான் வந்து என்ன அப்படின்னா விஸ்காசிட்டி. ஸோ ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து மேஜர் கன்சிடரேஷன். அண்ட் டிஒய்ங்கிறது என்ன அப்படின்னா ஃப்ளூயிட் ஃபிலிமோட திக்னஸ், எந்த அளவுக்கு அந்த லூப்ரிகன் ஃபிலிமோட திக்னஸ் இருக்குது அப்படிங்கிறது. டியூங்கிறது என்ன அப்படின்னா சேஞ்ச் இன் வெலாசிட்டி, ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி. இனிஷியல் வெலாசிட்டி வந்து 0 தான் அப்படி வச்சுக்கோங்க. ஃபைனல் வெலாசிட்டி வந்து என்ன அப்படின்னா இப்போது இருக்க வெலாசிட்டி சரிங்களா. ஓகே, இப்போ நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா டிஒய் அது என்னங்கிறது திக்னஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் யூ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா யூங்கிறது லைக் 2 மீட்டர் பர் செகண்ட், அதோட வெலாசிட்டி வேல்யூ நமக்கு தெரியும் சரிங்களா. ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ண அப்படின்னா லைக் மியூ இஸ் ஈக்குவல் டு டோங்கிறது என்ன அப்படின்னா ஸ்ட்ரெஸ்ஸு, ஸோ தட் இஸ் ஃபோர்ஸ் பை ஏரியா, அண்ட் டிஒய் பை டியூ சரிங்களா. ஓகே, ஃபோர்ஸ் பை ஏரியா மியூ இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் வேல்யூ சம்மில் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 100 நியூட்டன் கொடுத்துருக்காங்க. 100 நியூட்டன் டிவைடட் பை ஏரியா, ஸ்கொயர் பிளேட்டோட ஏரியா என்ன அப்படின்னா ஏ ஸ்கொயர், அதாவது ஏ இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயரோட ஏரியா ஏ ஸ்கொயர், தட் இஸ் ஈக்குவல் டு 0.7 × 0.7 சைட் வேல்யூ, தட் இஸ் ஈக்குவல் டு 0.49 மீட்டர் ஸ்கொயர். ஸோ 0.49 தட் இஸ் ஏரியா வேல்யூ. டிஒய்ங்கிறது என்ன அப்படின்னா 1 சென்டிமீட்டர் தட் இஸ் ஈக்குவல் டு 0.01 மீட்டர். அண்ட் டியூ இஸ் ஈக்குவல் டு ஃபைனல் வெலாசிட்டி 2 மீட்டர் பர் செகண்ட் டிவைட பை மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி 0.
ஸோ நவ் வி கேன் கேல்குலேட் த நியூ வேல்யூ. நியூ வேல்யூ எனக்கு என்ன வருது அப்படின்னா, சப்ஸ்டியூட் பண்ணதுக்கப்புறம் 1.0204 இன் த யூனிட் ஆஃப் நியூட்டன் செகண்ட் பெர் மீட்டர் ஸ்கொயர். ஸோ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, பாய்ஸில் கேட்டிருக்காங்க. ஸோ 1 newton செகண்ட் பெர் மீட்டர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 10 poise. இந்த யூனிட் கன்வர்ஷனை ஞாபகம் வச்சுக்கோங்க. தட்ஸ் வை மியூ இஸ் ஈக்குவல் டு 10.204 poise. ஸோ நமக்கு இருக்க ஒரே ஃபார்முலா என்ன அப்படின்னா, நமக்கான ஃபார்முலா மியூ இஸ் ஈக்குவல் டு எஃப் பை ஏ இன்ட்டு டிஒய் பை டியு. இதில் எஃப்ங்கிறது லோட் வேல்யூ, ஏங்கிறது ஏரியா, டிஒய்ங்கிறது திக்னஸ் ஆஃப் லூப்ரிகன் ஃபிலிம், அண்ட் தென் டியுங்கிறது என்ன அப்படின்னா வெலாசிட்டி சேஞ்ச். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஒரு ஆன்சரை என்ன பண்ணியாச்சு அப்படின்னா கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, நெக்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது கைனமேட்டிக் விஸ்காசிட்டி மியூ, தட் இஸ் ஈக்குவல் டு டைனமிக் விஸ்காசிட்டி டிவைடட் பை டென்சிட்டி ஆஃப் த ஃப்ளூயிடு. இதுதான் வந்து அந்த ஃபார்முலா. நமக்கு டைனமிக் விஸ்காசிட்டி இப்போ தான் கண்டுபிடிச்சோம், மியூ இஸ் ஈக்குவல் டு 10.204 poise. That is 1.0204 newton second per meter square. அப்படிங்கிறது என்ன பண்ணோம், கண்டுபிடிச்சோம். ஓகே ஃபைன், இப்போ டென்சிட்டி என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாக்கணும். டென்சிட்டி என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு தெர் இஸ் அ க்ளூ. அதாவது நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி எஸ் ஜி இஸ் ஈக்குவல் டு 0.96 அப்படின்னு சம்மில் கொடுத்துருக்காங்க. அப்படிதானே, ஓகே சம்மில் கொடுத்துருக்காங்க. ஸ்பெசிஃபிக் கிராவிட்டியோட ஃபார்முலா என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, density of the fluid divided by density of the water. So density of the water என்னங்கிறது நமக்கு தெரியும், density of water is equal to 1000 kilogram per meter cube. அதான் வந்து என்ன அப்படின்னா density of water. So SGங்கிறது நமக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க 0.96 divided by density of lubricant divided by density of water என்ன அப்படின்னா 1000. So density of liquid என்ன அப்படின்னா 0.96 into 1000, that is equal to 960 kilogram per meter cube. ஓகே, இப்போ நமக்கு கிடைச்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, கினமேட்டிக் விஸ்காசிட்டி ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணி ஃபைன் பண்ணலாம். கினமேட்டிக் விஸ்காசிட்டி மியூ இஸ் ஈக்குவல் டு டைனமிக் விஸ்காசிட்டி மியூ டிவைடட் பை டென்சிட்டி வேல்யூ. டைனமிக் விஸ்காசிட்டி 1.0402 நியூட்டன் செகண்ட் பர் மீட்டர் ஸ்கொயர் divided by density value 960 kg per meter cube. Substitute பண்ணா அப்போனா எனக்கு என்ன answer கிடைச்சது அப்படினா 1.063 into 10 power minus 3 in the unit of meter square per second. இந்த யூனிட்ல எனக்கு கிடைச்சது. ஓகே ஃபைன், இப்போ இதை வந்து ஸ்ட்ரோக்காக மாற்றணும். ஸ்ட்ரோக்காக மாற்றணும் அப்படின்னா 1 meter square per second இஸ் ஈக்குவல் டு 10^4 ஸ்ட்ரோக். இந்த யூனிட் கன்வர்ஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ டோ இஸ் ஈக்குவல் மியூ இஸ் ஈக்குவல் டு 1.063 இன்ட்டு 10^-3 இன்ட்டு 10^4 ஸ்ட்ரோக். ஸோ 10.63. So, this is the answer. So, this is the way we can calculate the dynamic viscosity and kinematic viscosity by using the simple formula. Okay. Second problem, we can read that a flat plate having an area of 0.64 meter square slides down the inclined plane at an angle of 30 degree to the horizontal with a speed of 0.35 meter per second. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு பிளேட்டோட ஏரியா, அதோட ஏரியா வந்து 0.64 meter square சொல்லியிருக்காங்க. அது வந்து ஒரு இன்க்ளைன் பிளேன் மேலே ஸ்லைட் ஆகுது. அந்த இன்க்ளைன் பிளேனோட ஆங்கிள் என்ன அப்படின்னா 30 degree. ஸ்லைட் ஆகிற ஸ்பீட் என்ன அப்படின்னா 0.35 meter per second அப்படின்னு கொடுத்துருக்காங்க. A lubricant layer of 1.6 mm thickness is placed between the plane and the plate. அதாவது ஒரு லூப்ரிகன் ஃபிலிமை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இதான் வந்து அந்த இன்க்ளைன் பிளேன். அந்த இன்க்ளைன் பிளேன் எந்த ஆங்கிளுக்கு இன்க்ளைண்டாக இருக்குது அப்படின்னா 30 degree இன்க்ளைண்டாக இருக்குது. அதுக்கு மேலே தான் என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு பிளேட் வச்சுருக்காங்க. அந்த பிளேட் வந்து 30 degree இன்க்ளைண்ட் ஆகிற பிளேன் மேலே டவுன்வர்ட்ஸாக ஸ்லைட் ஆகுது. அதோட ஸ்லைடிங் வெலாசிட்டி என்ன அப்படின்னா 0.35
மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த இன்பிட்வீன் கேப்பை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா லூப்ரிகன் ஃபில்மை வச்சு ஃபில் பண்ணியிருக்காங்க. அதோட திக்னஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1.6 மில்லிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. 1.6 மில்லிமீட்டர் அப்படின்னா 0.0016 மீட்டர் சரிங்களா. அதை பிளேஸ் பண்ணியிருக்காங்க. டிட்டர்மைன்ட் தி விஸ்காசிட்டி ஆஃப் த லூப்ரிகன்ட் இஃப் த வெயிட் ஆஃப் த பிளேட் இஸ் 250 mm. அதாவது இதில் எந்த ஃபோர்ஸும் வந்து அது மேலே ஆக்ட் பண்ண வைக்கல அந்த வெலாசிட்டி மூவ் பண்ணுறதுக்கு. லாஸ்டம்ல பார்த்தீங்க அப்படின்னா 2 meters per second வெலாசிட்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு தே ஹவ் அப்ளைட் 100 newton ஃபோர்ஸ். இதில் எப்படி இல்லை அந்த வெலாசிட்டி எப்படி கிரியேட் ஆகுது அப்படின்னா இதோட செல்ஃப் வெயிட்டாலேயே கிரியேட் ஆகுது சரிங்களா. ஸோ வி ஹவ் டு கன்சிடர் த செல்ஃப் வெயிட் ஆஸ் ஆக்டிங் ஃபோர்ஸ் ஆன் தி பிளேட் டு மூவ் த பிளேட் அட் த வெலாசிட்டி ஆஃப் 0.35 meters per second. ஓகே, இது வந்து இன்க்ளைண்டாக இருக்கிறதுனால நமக்கு வந்து ஃபோர்ஸ் வந்து ப்ராப்பராக என்ன பண்ணாது அப்படின்னா டைரெக்டாக கிடைக்காது. அதுக்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வி ஹவ் டு ட்ரா ஃப்ரீ பாய் டேரம் டு கேல்குலேட் த ஃபோர்ஸ் வேல்யூ. அதுக்கு முன்னாடி நம்ம கிவன் டேட்டா எழுதிக்கலாம். ஸோ பிளேட்டோட ஏரியா கொடுத்துருக்காங்க, ஏரியா இஸ் ஈக்குவல் டு 0.64 meters square அண்ட் தி ஆங்கிள் ஆஃப் இன்க்ளைன் பிளேன் ஆல்ஃபா கொடுத்துருக்காங்க 30 degrees அண்ட் தி ஸ்பீட் வேல்யூ கொடுத்துருக்காங்க. த ஸ்பீட் த பிளேட் ஹேஸ் டு ட்ராவல் இஸ் 0.35 meters per second அண்ட் அதோட திக்னஸ் கொடுத்துருக்காங்க, ஃப்ளூயிடோட திக்னஸ் 1.6 மில்லிமீட்டர். மீட்டரை சேஞ்ச் பண்ண அப்படின்னா 0.0016 meters. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா செல்ஃப் வெயிட் வேல்யூ கொடுத்துருக்காங்க. செல்ஃப் வெயிட் வேல்யூ என்ன அப்படின்னா 250 newton செல்ஃப் வெயிட் ஆஃப் த பிளேட். இது மாதிரி நமக்கு சம்பளம் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த பிளேட்டுக்கு ஃப்ரீ பாய் டேராம் வரையணும். ஃப்ரீ பாய் டேராம் ஏன் வரையறாங்க அப்படின்னா பிளேட் வந்து இன்க்ளைன் பிளேட் மேலே என்ன ஆயிருக்கு அப்படின்னா மவுண்ட் ஆயிருக்கு. ஸோ இன்க்ளைன் பிளேட்டோட ஆங்கிள் என்ன அப்படின்னா 30 degrees. அதுக்கு மேலே தான் என்ன இருக்குது அப்படின்னா நம்மளோட பிளேட் வந்து என்ன ஆகுது ஸ்லைட் ஆகுது சரிங்களா. இதுதான் ஸ்லைட் ஆகுது. இதோட செல்ஃப் வெயிட் வந்து எப்படி ஆக்ட் ஆகும் அப்படின்னா டவுன்வேர்ட் டைரக்ஷனாக ஆக்ட் ஆகும். டவுன்வேர்ட் டைரக்ஷனா செல்ஃப் வெயிட் டபிள்யூ இஸ் ஈக்குவல் டு 250 newton. பட் உங்களுக்கு ஸ்லைடிங் டைரக்ஷன் என்ன அப்படின்னா அலாங் த பிளேட் டவுன்வேர்ட் டைரக்ஷன். இதில் தான் வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஸ்லைட் ஆகுது அட் த வெலாசிட்டி ஆஃப் 0.35 meters per second. ஸோ இதில் எந்த ஃபோர்ஸ் இதை ஸ்லைட் பண்ண வைக்கும் அப்படின்னா இதை அலாங் த பிளேன் என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா அலாங் த பிளேனை நம்ம ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் ஆகும், பெர்பெண்டிகுலர் டு த பிளேனை வந்து வெர்டிகல் ஃபோர்ஸாகவும் எடுத்துக்கலாம். மெக்கானிக்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃப்ரீ பாய் டயாகிராம் ட்ரா பண்ணுறதுக்கு ரொம்ப தெளிவாக தெரியும். அப்படி இல்லை அப்படின்னா என்னோட சேனல்லே பிளேலிஸ்டில் மெக்கானிக்ஸில் ஃப்ரீ பாய் டயாகிராம் பற்றி ஒரு வீடியோ இருக்கும், அதை கவனிச்சுக்கோங்க. ஸோ அலாங் த பிளேன் ஹரிசாண்டல் ஆகும், வெர்டிகல் பெர்பெண்டிகுலர் டு த பிளேனை வந்து வெர்டிகலாகவும் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போது ஆக்ட் ஆகிற செல்ஃப் வெயிட் எப்படி இருக்குது அப்படின்னா இன்க்ளைண்டாக இருக்குது சரிங்களா. எவ்வளோ இன்க்ளைண்டாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு வி கேன் ட்ரா தி ஹரிசாண்டல் காம்போனன்ட் அண்ட் வெர்டிகல் காம்போனன்ட். ஹரிசாண்டல் காம்போனன்ட் இது வந்து என்ன அப்படின்னா வெர்டிகல் காம்போனன்ட். இந்த ஆங்கிள் 30 degrees இருக்கிறப்போ இந்த ஆங்கிளும் என்ன இருக்கும் அப்படின்னா 30 degrees தான் இருக்கும். ஸோ இந்த டேர்ம் என்ன அப்படின்னா 250 newton cos 30 degrees. இந்த டேர்ம் என்ன அப்படின்னா 250 newton sin 30 degrees. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 250 newton sin 30 degrees இந்த காம்பனண்ட் தான் என்ன பண்ணுது அப்படின்னா உங்களோட பிளேட் வந்து டவுன்வேர்டாக மூவ் ஆகிறதுக்கு என்ன பண்ணுது அப்படின்னா ஹெல்ப் பண்ணுது. ஸோ வி ஹவ் டு கன்சிடர் அவர் ஃபோர்ஸ் ஆஸ் தி ஹரிசாண்டல் காம்பனண்ட். ஸோ நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா நம்மளோட ஃபோர்ஸ் வேல்யூ எஃப் இஸ் ஈக்வல் டு தி ஹரிசாண்டல் காம்பனண்ட் 250 sin 30 degrees அப்படின்னு எடுத்துக்கணும். அதோட வேல்யூ கேல்குலேட் பண்ணிங்க அப்படின்னா 125 newton வரும். இப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா வி கேன் கேல்குலேட் தி டைனமிக் விஸ்காசிட்டி. மியூ இஸ் ஈக்குவல் டு டோ இன்ட்டு டிஒய் பை டியூ. டோங்கிறது என்ன அப்படின்னா ஃபோர்ஸ் பை ஏரியா தென் டிஒய் பை டியூ. ஃபோர்ஸோட வேல்யூ நம்ம இப்போ தான் கண்டுபிடிச்சோம் தட் 125 newton. ஏரியா வேல்யூ சம்லேயே கொடுத்துருக்காங்க, எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 0.64 meters square அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க சரிங்களா. இன்ட்டு டிஒய்ங்கிறது என்ன அப்படின்னா திக்னஸ், அதாவது 1.6 mm தட் இஸ் 0.0016 mm டிவைடட் பை யூ. டியு என்ன அப்படின்னா யூ மைனஸ் ஜீரோ, யூங்கிறது என்ன அப்படின்னா 0.35 meters per second மைனஸ் ஜீரோ. ஸோ 0.35 meters per second இது மீட்டர் சாரி. ஸோ சப்ஸ்டிட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வருது அப்படின்னா 0.8928 newton second per meter square. அதை பாய்ஸாக மாற்றினா அப்படின்னா வி ஹவ் டு மல்டிப்ளை வித் அதாவது 1 newton second per meter square இஸ் 10 பாய்ஸ்.
So 8.928 points. So this is how we can calculate the viscosity of the fluid when a plate is flowing on that. ஒரு இன்க்ளைன் பிளேட் வந்து ஃப்ளூயிட் மேலே ஃப்ளோ ஆகும்போது அதோட விஸ்காசிட்டியை எப்படி ஃபைன் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த ப்ராப்ளம் ஒரு எக்ஸாம்பிள். தேங்க்யூ.